நம்ம இதான் வந்து பொல்காட்சின்னு சொல்லுவாங்க, தெரியும்ல. இங்க வந்து இப்ப நாங்க என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம், இதை பாருங்க. இதே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரயில்வேஸ் பத்தி போட்டிருக்காங்க, ஷிப்ஸ் பத்தி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து எக்ஸிபிஷன்ல போட்டிருக்கு, புர்ஜ் கலிஃபா செட். ஜாலியா இருக்குல்ல? இங்கே ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, நம்ம அங்கே ஏரியா ஏரியாவாக போய் சென்னையில் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்மளுக்கு ஒரே பிளேஸில் கிடைக்கிது. அதுவும் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ், நம்ம தேடி கண்டுபிடிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஈஸியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். பாருங்க, ஒரு அக்டோபஸ் ரைட் இருக்கு, ரொம்ப ஜாலி என்டர்டைன்மெண்டா இருக்கும். நாங்கள் எல்லா ரைடு போனதுக்கப்புறமா வந்து பசங்க லாஸ்ட்டாக வந்து இந்த டிஸ்க் ரைடு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, பட்டு வந்து டயர்டாக இருந்ததுனால நான் போகலை. நல்லா இருந்தது. வந்து ஒரு ஒரு ரைடுக்கும் வந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா வாங்குகிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தது. வெளிய வந்தா வரும். பசங்களோட ரைடு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் வெளியே வரப்போகும்போது இது காவல்துறை பற்றி ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. அது உள்ளே போய் பார்க்குறப்ப இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற கன்ஸ், அப்புறம் சிசிடிவி கேமராஸ், அப்புறம் வந்து இன்னும் நிறையா அவங்க யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு எடுக்க டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.